ஒரே ஒரு வெப்சைட் பல்லாயிரக்கணக்கான பேர் பல கோடி ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ வீடியோ ஷேரிங் வெப்சைட். ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் 500 மணி நேரத்துக்கான கண்டென்ட் அப்லோட் ஆகிட்டே இருக்குது. அது வேறு எந்த வெப்சைட்டும் இல்லை, youtube.com தான். ஸோ எல்லோரும் சம்பாதிக்கிறாங்க, ஓகே, இதில் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியுமா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே புரிய வரும். யூடியூப்பில் வீடியோ போடுறது மூலயமா நீங்கள் ரியல் டைம் மணி நீங்கள் மேக் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் த்ரீ ரீசன்ஸ் ஒய் யூ ஷுட் ஸ்டார்ட் அ யூடியூப் சேனல் இன் 2019. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, நம்பர் 5. ஸோ 5th ரீசன் என்னென்னா, த பிளாட்ஃபார்ம் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஸோ ஃப்ரீயாக கொடுக்குறான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு இல்லைங்க. ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க, இதில் நீங்கள் வீடியோ போட்டு ஒரு மணி மேக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டோமா? ஸோ சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும், இதுக்கெல்லாம் வந்து பல லட்சம் பல இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், ஸோ நிறைய டைம் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அப்படியே ஒரு மெத்துங்க. ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுது, இதை நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினைக்கிறீங்க. ஸோ சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஃபோனு, வெறும் ஒரு ஃபோன் இல்லை, எல்லோ எல்லாருமே கண்டிப்பாக ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்மார்ட் ஃபோனில் ஜஸ்ட் வீடியோ எடுங்க, உங்களுக்கு சொல்ல வர விஷயத்தை இல்லை கற்றுத்தர விஷயத்தை வந்து தெளிவாக கற்றுத்தாங்க, அப்லோட் பண்ணுங்கள், அவ்வளோதாங்க, அவ்வளோ சிம்பிள். நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இந்தியாவில் நம்ம சொல்லவே தேவையில்லை, இப்போ பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஜனத்தொகையும் ஏறிட்டே இருக்கிறத கவர்மெண்ட்டையும் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. ஸோ இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து எப்படி நீங்கள் தவிர்க்கலாம்னா, ஸோ இப்போ நீங்கள் சும்மா இருக்கீங்க, இப்போ காலேஜ் தான் முடிச்சிருக்கீங்க, இப்போ நீங்கள் எம்ப்ளாய்டாக இல்லை, ஸோ வீட்டில் வெட்டியாக தான் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து உங்களுக்கு இப்போ வந்து கிரிக்கெட் தான் உங்களுக்கு பேஷன், உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, அடிக்கடி நல்லா விளையாடுவேன், இல்லை கேரம், இல்லை மியூசிக் நான் வாசிப்பேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா, நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு கிளாஸ்லாம் போய் ஆல்ரெடி நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்தை ஒரு வீடியோவாக பட்டு இப்போ உங்களை மாதிரி சின்ன பசங்க யாராச்சும் வந்து கற்றுக்கணும்னு நினைப்பாங்களே, அவங்களுக்கு ஒரு 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 ஆக்சுவலாக வந்து ஒரு டீச்சிங் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சொல்லி தருவீங்க. ஒரு வீடியோவில் சும்மா நீங்கள் சொல்லித்தருதே இருப்பீங்க, நான் எடுத்தோன்னு சொல்ல எடுத்தோன்னு உங்களை 10,000 பேர் 50,000 பேர் பார்ப்பாங்கன்னு சொல்லலை. இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கீங்க, வீட்டில் வெட்டியாக இருக்கீங்க, டைம் அவ்வளோ இருக்குது, ஸோ இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்மை நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பிளாட்ஃபார்ம் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எம்ப்ளாய்டே ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எம்ப்ளாய்டு ஆகிட்டோம், நீங்கள் வந்து அப்போ வந்து உங்கள் கையில் கொஞ்சம் மணி வருது, கொஞ்சம் ஒரு கேமரா வாங்குறீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வாங்கி உங்கள் யூடியூப்பை வந்து சைட் பை சைடில் பெருசாகும் போது, எப்போது உங்களோட சம்பளத்தை விட இந்த யூடியூபோட மணி அதிகமாகுதோ, நீங்கள் உங்கள் ஜாபை அப்படியே விட்டுட்டு நீங்கள் இந்த சைடு வந்துடலாம். ஸோ யூ ஆர் த ஓனர் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ரோயிங் யுவர் பிஸ்னஸ் இன் யூடியூப். ஸோ வாட் ஆர் த பிஸ்னஸ், நீங்கள் வந்து என்ன வேணாலும் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு பைப் விற்கிறீங்க, இல்லை ஒரு டிராயிங் மெட்டீரியல், இல்லை ஒரு போர்ட்ரேட் ட்ராயிங்ஸ்லாம் வந்து நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க, இல்லை ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க, இல்லை டிஜே பண்ணுறீங்க, இல்லை வாட் எவர் த பிஸ்னஸ் யூ டூ, அதுக்கு வந்து ஒரு அட்வர்டைசிங் மெட்டீரியலாக வந்து நீங்கள் யூடியூப் யூஸ் பண்ணலாம். ஸோ யூடியூப்பில் உங்கள் கண்டென்ட் வந்து ஒரு சூப்பராக இருக்குன்னு ஒரு கன்செர்ட் மாதிரி நடத்துகிறீங்க, நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணி நடத்துகிறீங்க, அந்த மாதிரி கன்செர்ட்டை வந்து இங்கே ரிலீஸ் பண்ணும் போது இதுலேருந்து ஒரு இன்கம் நம்மளுக்கு கொடுக்கும், அண்ட் இது மூலமா ஒரு இன்கம் கொடுக்கும். ஸோ ஃபேஸ்புக்லலாம் நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணும்போது, த்ரூ ஃபேஸ்புக் யூ வில் கெட் அ லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ், பேசிக்கலி கஸ்டமர்ஸ் அதிகமாக வருவாங்க. ஸோ யூடியூப்ன்றது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கூகுளுக்கு அடுத்த சர்ச் இன்ஜின்னா யூடியூப் தான் இப்போ செகண்ட் இருக்கு. ஸோ செகண்ட் யோசிச்சு பாருங்கள், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் வந்து டெய்லியும் அத்தனை மணி நேரம் கண்டென்ட் வந்து பார்க்குறாங்க. ஸோ உங்கள் பிஸ்னஸ், ஒரு சின்ன பிஸ்னஸ் நீங்கள் ஏதோ ஒரு நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிஸ்னஸை பற்றி நீங்கள் யூடியூப்பில் டெய்லி ஒரு விஷயம் போடுறீங்கன்னா, இது மூலிமா உங்களுக்கு ஒரு கஸ்டமர் கிடச்சா கூட உங்களுக்கு ஃப்ரீ தானே. ஸோ அது மூலிமா வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமில் உங்கள் யூடியூப்போ வளரும், அதே நேரத்தில் உங்கள் பிஸ்னஸும் வளரும், ஆல் இன் ஒன். நம்பர் 2, பேஷன் இன்டு பாசிவ் இன்கம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மியூசிக், இப்போ வந்து உங்களுக்கு மியூசிக்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பேஷன்ன்றது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சில பேர் பேஷன் என்னன்னே தெரியாமல் இருப்பாங்க. ஸோ பேஷன் என்னன்னு தெரியாமல் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு ஃபஸ்ட்டு போய் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாட் ஆர் த பேஷன், மியூசிக், டான்ஸ், சினிமா, ஆக்டிங், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் உங்களுக்கு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, ஸோ நீங்கள் போய் வந்து ஒருத்தவங்கக்கிட்ட போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இங்கே உங்களோட திறமையை நீங்கள் காமிச்சிக்கிட்டே இருங்க, இதையே வந்து நீங்கள் ஒரு போர்ட்ஃபாலியோவாக உங்களுக்கு காமிக்கலாம். ஸோ ஒரு போர்ட்ஃபாலியோவாக காமிக்கும் போது இது வந்து பேஷன் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு குக்கிங் தான் உங்களுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் குக்கிங்கை பற்றி டெய்லி வந்து டிஃப்ரெண்ட் விஷயம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ட்ரை பண்ணி அதை யூடியூப்பில் வீடியோவை எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைமில் உங்களுக்கு வந்து ஒரு வியூவர்ஸ் வந்து ஃபார்ம் ஆவாங்க. ஸோ இது மூலமா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷோவும் டிவியில் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதே நேரத்தில் உங்கள் பேஷனை நீங்கள் பேசிவ் இன்கமாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாதீங்க. நம்பர் 1, ஹெல்பிங் அதர்ஸ்
அண்ட் பில்டிங் எ கம்யூனிட்டி. சரி, இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டோம், ஐ மீன் பிறந்துட்டோம், ஸோ வாழறோம். ஸோ ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே இறந்துட்டா போருங்க அதெல்லாம். ஸோ ஒரு நாலு பேர் உங்களை ஃபாலோ பண்ணணும், ஒரு பத்து பேர் வந்து உங்களை பற்றி பேசணும், ஒரு கம்யூனிட்டியை வந்து நீங்கள் உங்களோட ஃபாலோவர்ஸாக நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். ஓகே, இவரை மாதிரி நான் ஒரு நாள் வந்து வரணும், அந்த மாதிரி ஒரு விஷயம் நிறைய பேரை வந்து இப்போ வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்சஸ் தான் அதிகமாக உருவாகிட்டே வராங்க. ஸோ இன்ஃப்ளூயன்சராக மாறணும் நீங்கள் கண்டிப்பாக. அதுக்கு வந்து யூடியூப் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து நீங்களே அதில் அமெச்சூராக தான் இருப்பீங்க. ஸோ அந்த அமெச்சூர் நீங்கள் வந்து ஸ்டார்டிங், இப்போ தான் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருப்பீங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் பண்ணும்போது ஒரு நாலு பேர் வந்து உங்கள் கமெண்ட்டில் கேட்பாங்க, ஆனால் அடுத்தது இதை பண்ணுங்கள் ப்ரோ, இது அடுத்தது பண்ணுங்கள், யாராச்சும் இந்த மாதிரி கேட்கும் போது தட் வில் ஸ்டிமுலேட் யூ. ஸோ நீங்கள் அதை பற்றி அதிகமாக ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ நீங்கள் ரிசர்ச் பண்ண உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து உங்கள் மூலியமாக லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ண ஒரு கம்யூனிட்டியாக நீங்கள் ஃபார்ம் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ண மாதிரியும் ஆச்சு, அதே நேரத்தில் ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ண மாதிரியும் ஆச்சு, ஒரு செலிப்ரிட்டி ஃபீல் வந்த மாதிரியும் ஆச்சு. அண்ட் தென் மெயின் திங், நீங்கள் ஒரு நாலு பேருக்கு நீங்கள் சொல்லி கொடுக்குற விஷயத்து மூலியமாக அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே யூடியூப் பற்றி, யூடியூப் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எந்த ரீசனுமே இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒவ்வொரு ஆளும் கண்டிப்பாக யூடியூப் வரணும். எல்லாமே ஓகே, நீ இதை சொல்கிற, பேஷன் சொல்கிற, மணி சொல்கிறேன், ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்கிற, அது மூலிமா இதில் ஏர்ன் பண்ணுறான்னு சொல்ல, ஒரு பெரிய பேஷன் இன்கமாக பண்ணுறேன் சொல்ல, எல்லாமே ஓகே. ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எதை பற்றி யூடியூப்பில் போடுறது அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ யாருமே இங்கே வந்து பான் ஜீனியஸ்னு யாருமே இல்லைங்க. ஸோ எல்லாருமே ஒரு விஷயத்தில் ஒரு விஷயத்து மேலே ஈடுபாடு வரும், ஐ மீன் இன்ட்ரெஸ்ட் வரும், அந்த விஷயத்தை பற்றி சர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை பற்றி சர்ச் பண்ணி ஒரு பீரியட் ஆஃப் டைம் க்வெஷ்சன்ஸ் அதிகமாகிட்டே போகும். ஸோ க்வெஷ்சன் அதிகமாக அவங்களோட சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சர்ச் பண்ணி ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஒவ்வொரு க்வெஷ்சனுக்கு ஒரு ஆன்சர் அவங்களுக்கு கிடைக்கும். இது மூலயமா அவங்க என்னவாக ஆகிறாங்கன்னா எக்ஸ்பர்ட் ஆகிறாங்க. ஸோ ஒரு நார்மலான பர்சன் எக்ஸ்பர்ட் ஆகிறது வந்து எடுத்தோன்னே ஆக மாட்டான், ஒவ்வொரு க்வெஷ்சனுக்கான பதிலாக அவன் பிடிச்ச விஷயத்த தேடும்போது தான் ஆவான். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தவொடனே வந்து எக்ஸ்பர்ட் ரிவ்யூ சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு க்வெஷ்சனுக்கு நீங்கள் ஒரு உங்களுக்குன்னு ஒரு க்வெஷ்சன் வரும், அந்த க்வெஷ்சனுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஆன்சர் தேடுறீங்க. ஒரு நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவாங்க, அந்த நாலு விதத்தில் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு நீங்கள் ஒரு வீடியோவாக போடலாமே. ஸோ அந்த வீடியோவாக போட்டுட்டு யார் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, பட் போடுங்க. ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைமில் என்ன ஆகும்னா, ஆல் இட் டேக்ஸ் இஸ் நிறைய யூடியூபர்ஸ் பெரிய யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக சொல்கிறது ஆல் இட் டேக்ஸ் இஸ் ஒன் வீடியோ. ஸோ ஒரே ஒரு வீடியோ தான் உங்களுக்கு தேவை உங்களுக்கு அந்த ஃபேம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு. அந்த மெயின் திங் சும்மாவே ஏர்ன் பண்ணுற முடியுமா எடுத்தோடனேன்னா கிடையவே கிடையாது, கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ். ஸோ எங்கள் சேனலை நீங்கள் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பீரியடில் இப்போ நான் சொன்னதில்ல ஒவ்வொரு க்வெஷ்சனுக்கு ஒரு ஆன்சர் இருக்கும்னு, இந்த ஒவ்வொரு க்வெஷ்சனும் நான் தேடி அதுக்கான விடைகளை வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து அந்த க்வெஷ்சன் மூலமா நீங்களும் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே இருக்க போகிறீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் கற்றுக்கணுன்னா எங்கள் திங்க் பியாண்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஏன் திங்க் பியாண்ட் வச்சா நீங்கள் கேட்கலாம். ஸோ எல்லாருமே இப்படி யோசிப்பாங்க, நம்ம ஏன் அதுக்கும் மேலே கொஞ்சம் யோசிக்கக்கூடாது. ஸோ நம்ம மொழியில் நம்மளுக்காக கிளியராக சொல்லித்தரேன், அந்த க்வெஷ்சனுக்கு ஆன்சரை வாங்க ஒன்றா சேர்ந்து தேடலாம். பாய். ஐயோ சொல்ல மறந்துட்டேன், அப்படியே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பட்டன் அழுத்துங்க, அண்ட் தென் வந்து சப்ஸ்கிரைப் வந்து கொடுத்துட்டு அப்படியே அந்த பெல் பட்டனையும் அடிச்சிட்டிங்கன்னா ஒரு தொடர்ந்து நம்ம வந்து அப்டேட்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இனிமேட்டு வந்து தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க தான் நம்மளுக்கு வேலை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you soon.